முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட செல்வபுரம் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் நேற்று வியாழக்கிழமை காலை முதல் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் குதித்தனர். பிரதேச செயலர் பிரிவில் கடமையாற்றும் கிராம சேவையாளரும் காணி அலுவலரும் பக்க சார்பாக செயற்படுவதாக தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக போராட்டத்தை மேற்கொண்ட குடும்பத்தினர் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் 1983 முதல் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்த அவர்கள், தமது காணியை பிரிதொரு நபர் உரிமை கோரி வந்த நிலையில் காணி பிணக்கு 7 வருடங்களாக இடம்பெற்று வருவதாகவும் கவலை வெளியிட்டனர். இதனால் இன்று வரை தமக்கான நீதி வழங்கப்படாததை அடுத்து தமது பிள்ளைகளுடன் நீதி கேட்டு போராட்டத்தில் குதித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். நல்லா எங்களை நீதிமன்றத்தால் எங்களை காணியெல்லாம் தீர்ந்துட்டு எங்களுக்கு ஏஜி ஆபீஸாலாம் எங்களை போமிட்டு எங்களுக்கு தந்து எங்களை காணிங்க எங்களுக்கு 7 வருஷமாக இப்படி விழுப்பட்டு இவ்வளோ சித்திரவதைக்கு உள்வாங்கி நாங்கள் இருக்கிறோம். இனி மேலும் எங்களை நிம்மதியாகவும் எங்களை பிள்ளையில நிம்மதியாக வளர்க்குறதுக்கும் என்ற போமிட்டு எனக்கு தந்து என்ற காணி பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் நாங்கள் கண்டிப்பாக உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். குறித்த காணி விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு நீதிமன்றில் சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட குடும்ப தலைவி தெரிவித்தார். நாங்கள் ஜிஎஸ்டி அந்த எல்லாத்துட்டையும் போனாங்க. எல்லாத்துட்டையும் போய் நேற்று ஜிஎஸ்ஆக்கெல்லாம் வந்து ஏஜியோ இதுவரையும் வர இல்லை, வந்து எங்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை. மற்ற போலீஸில் இருந்து எல்லாருமே வந்து எல்லாம் எங்களோட சார்பாக தான் எல்லாருமே கதைச்சிட்டு போயினோம். நீதிமன்ற தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி ஏஜி ஆஃபீஸில் சொல்லினோம். எங்களுக்கு எங்களை மீண்டும் இந்த காணியில் இருக்க சொல்லி தான் எங்களுக்கு தீர்ப்பளிச்சது. திருப்பி அவை போட்ட வழக்குலையும் அவை நே போன 8 மாதம் 8 வாபஸ் வேண்டிட்டேன் தான் தகுந்த ஆதாரத்தோடு வந்து திருப்பி வழக்கு வாங்குறதுக்கு அனுமதி கேட்டு வாபஸ் வேண்டிட்டேன். தமக்குரிய நீதி கிடைக்கும் வரையில் தாம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள், மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அரசியல்வாதிகளும் வருகை தந்து தமக்கு உறுதிமொழி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தனர். தமது காணி வழங்கப்படாததால் தாம் 7 வருடங்களாக எவ்வித பாதுகாப்புமற்ற தற்காலிக கொட்டகையிலே பிள்ளைகளுடன் எந்தவித வசதிகளும் அற்ற நிலையில் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர்கள், அரச உதவிகளும் கிடைப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட குறித்த குடும்பத்தினரின் காணி பிணக்கு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தம்மால் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்க முடியாதுள்ளதாக ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் வை அனிருத்தனன் IBC தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார்.